அறிவு வினா ஆய்வின் வரையறை இந்த மூன்றும் தான் நானு உங்களோட இன்னைக்கு நானு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, சென்ற வாரம் வந்து நீங்க வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டாக்டர் மலர்விழி அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆய்வு சிக்கல் எழுதுறதுன்னு என்பதை உங்களோட கலந்துரையாடி உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. அதை வந்து எத்தனை பேர் வந்து உள்வாங்கி கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதை உள்வாங்கி கொண்டீங்களா தான் இந்த நோக்கத்தை நீங்க வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆய்வு வினானா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆய்வு வினானா பர் சோலான் கதியன் ரிசர்ச் க்வெஸ்சன். ஆய்வு நோக்கம் ஆப்ஜெக்டிவ் கதியன். ஆய்வு வரையறை ஸ்கோப் கதியன். ஆங்கிலத்தில் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. சரி, இந்த மூன்றும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனாலதான் இந்த மூன்றும் ஒன்னா உங்களுக்கு கிட்ட நாங்க பகிர போறோம். சரி, இதற்கு முன்னுக்கு வந்து நீங்க வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு சிக்கலை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு சிக்கலை எப்படி எழுதுறது, அதுல என்ன சிக்கல், அந்த சிக்கலை எப்படி வந்து உங்களுடைய ஆய்வுக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க என்பதை வந்து டாக்டர் மலர்விழி உங்கள்கிட்ட போன வாரம் தெளிவா சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த ஆய்வு சிக்கலோட தொடர்புடையதுதான் இந்த மூன்றும். இன்னைக்கு நாம பார்க்க போற மூன்றும் இந்த ஆய்வு சிக்கலோட ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. நீங்க வந்து இப்ப சிக்கலை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அந்த சிக்கலை வந்து களைய போறதுதான் உங்களுடைய ஆய்வே. அந்த சிக்கலை எப்படி களைவீங்க, அதுக்கு என்ன நோக்கத்தை நீங்க முடிவு செய்வீங்க, அந்த நோக்கத்தோட தொடர்புடைய ஆய்வு வினாவை நீங்க எப்படி நீங்க எழுதுவீங்க, பிறகு அந்த ஆய்வு எதை பற்றியது, எது வரைக்கும் அந்த ஆய்வு, ஆய்வு வரையறைய நீங்க எப்படி நிர்ணயிப்பீங்க என்பதுதான் நம்ம இன்றைய படிப்புல பார்க்க போறோம். சரி, முதல்ல வந்து ஒரு ஆய்வு நோக்கம்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரி, ஆய்வு நோக்கம்னா மருஜோக்கப்பட தூஜுவான் அத்தோ லங்கா யங் அக்கான் அண்டா அம்பேல் உந்தோ மஞ்சாப்பாய் தூஜுவான் அண்டா. உங்களோட தூஜுவான் என்னது, ஒரு சிக்கலை களையறதுக்கு. அந்த சிக்கலை களையறதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு வழிகாட்டிய நீங்க உருவாக்க போறீங்க, அதுதான் ஆப்ஜெக்டிவ். மன்னரங்கன் சுச்சார ரிங்காஸ் அப்ப யங் சுபடி சப்பாய் ஒளே கஜியான். உங்களுடைய ஆய்வு வந்து எதை நோக்கி போக போகுது அப்படின்றத சுருக்கமா விளக்குறது தான் உங்களுடைய ஆய்வு நோக்கம். அடுத்தது மரங்கும் பஞ்சப்பையன் யான் இங்கிண்டி சப்பாய் ஒளி பங்காஜி மேலி சுஸ்வத்து ப்ராசஸ் டன் மெம்பரி பண்டுவான் பட கஜியான். உங்களுடைய ஆய்வு ஒரு மூன்றாண்டுக்கு எடுத்து செல்ல போறீங்க, அல்லது ஐந்து ஆண்டுக்கு நீங்க ஆய்வு மேற்கொள்ள போறீங்கன்னா அந்த ஆய்வுல நீங்க என்னென்ன நடவடிக்கைகளை நீங்க செய்யணும், எதை முத செய்யணும், எதை பிற்பாடு செய்யணும், இந்த மாதிரியான சில ப்ராசஸ், சில வழிமுறைகளுக்கு வழிகாட்டியாக அமைவதுதான் நோக்கம், ஒரு ஆய்வோட நோக்கம். சரி, அடுத்தது ஏன் வந்து இடம்பெற வேண்டும்னா முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குது, குறிப்பா இதைதான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த நோக்கத்தை நம்ம வந்து முடிவு செய்யறோம். அடுத்தது மங்கனங்கால் பாஸ்தி பொம்பொலே உபாயா அக்கன் டி உக்கோர் டங்கன் ஜெல்லாஸ். இந்த பொம்பொலே உபான்னு சொல்றது மாறிகள். இந்த அறிவியல் பாடத்தை சொல்லித்தர ஆசிரியர்களுக்கு இது நல்லா தெரியும். மாறிகள் எந்தெந்த மாறிகள் எல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆய்வு செய்யக்குள்ள நீங்க கவனத்துல கொள்ளணும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்றதுக்கு இந்த நோக்கங்கள் தேவைப்படும்.
அடுத்தது நியத்தக்கன் பல்பகை லங்காயம் பொருளு டி லிபாட்டாங் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்க உங்களுடைய ஆய்வு முடிக்கிறதுக்கு நீங்க எடுக்கணும் என்பதை சொல்றதுக்கு இந்த நோக்கம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆய்வுக்கு வேண்டிய வரையறைய எது வரைக்கும் நான் செய்ய முடியும் அப்படின்ற வரையறைய சொல்றதுக்கு இந்த நோக்கம் ரொம்ப அவசியம் ஏலக்கன் பங்கும் புலான் டாட்டா எம் திடா பகித்து டிபர்லுக்கான் இந்த நோக்கம் நீங்க வந்து ஒரு நோக்கத்தை முடிவு செய்துட்டீங்களா இந்த நோக்கம் வந்து உங்களுக்கு வழி காட்டிக்கிட்டே போகும் தேவையில்லாத தரவுகளை நீங்க சேர்க்கறதுக்கு அது உங்களை இட்டு செல்லாது அதற்காக தான் நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ ஒரு நோக்கத்தை எழுதுறீங்க சரி இங்க பாருங்க இப்ப ஆய்வு நோக்கம் ஆய்வு நோக்கம் ஆய்வு சிக்கலை மையமாக கொண்டிருக்க வேண்டும் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் பிறகு துல்லியமாகவும் தெளிவாகவும் இருத்தல் வேண்டும் துல்லியமா இருக்கணும் இதைதான் நான் செய்ய போறேன் என்ற அந்த துல்லியம் இருக்கணும் சரிங்களா அதுதான் அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆய்வின் முடிவை வந்து நீங்க எடுக்க முடியும் பிறகு ஆய்வு ஆய்வு நோக்கம் எப்படி எழுதணும்னா அளவிடக்கூடியதாக இருத்தல் வேண்டும் மெஷரபிள் அதை அளவிட முடியணும் எப்படி அளவிடுவீங்க அப்படின்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியணும் அப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அந்த ஆய்வு வந்து நீங்க எழுதின முறை வந்து சரியில்லை ஓகே எத்தனை ஆய்வு நோக்கங்கள் நான் எழுதணும் நான் இப்போ ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் எத்தனை ஆய்வு நோக்கங்கள் நான் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்களா பொதுவாக வந்து எங்க மாணவர்களுக்கெல்லாம் முதுகலை மாணவர்களுக்கு நாங்க ரெண்டு அல்லது மூன்று ஆய்வு நோக்கத்தை தான் எழுத சொல்லுவோம் இப்ப மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்னா ரெண்டு இருந்தா போதும் ஒன்னு வந்து கண்டுபிடிக்கிறது ஒன்னு வந்து அவங்க வந்து கம்பேர் பண்றதோ அல்லது அதை வந்து அவங்க வந்து விளக்கி சொல்றதோ அப்படின்னு இருக்கும் ரெண்டு போதும் அதே வந்து பிஹெச்டி மாணவர்கள்னா மூன்று அல்லது நான்கு வரைக்கும் போகலாம் அதுக்கு மேல நாங்க நோக்கங்களை எழுதி விட மாட்டோம் ஏன்னா அது வந்து ஒரு பரந்த விரிந்த நீங்க செய்ய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்துல செய்ய முடியாது போயிடும் அதனால முதுகலை மாணவர்கள் வந்து இரண்டு நோக்கத்தை எழுதுங்க முனைவர் ஆய்வு மாணவர்கள் மூன்று அல்லது நான்கு அவங்க என்ன செய்ய போறதுன்னு பொறுத்து நான்கு வரைக்கும் போகலாம் அதற்கு மேல போனா அவங்களுக்கு வந்து அது செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துடலாம் ஏன் முடியாது அப்படி நம்ம அப்புறம் நம்ம பார்ப்போம் ஒரு ஆய்வு நோக்கம்ன்றது இந்த ஸ்மார்ட்ன்றதை எப்பயுமே உங்க தலையில வச்சுக்கோங்க SMART ஸ்மார்ட் எஸ் என்னது ஸ்பெசிபிக் வெரி ஃபோக்கஸ் குவியமா இருக்கணும் இதை தான் செய்ய போறேன் அப்படின்ற பறந்து கிடக்க கூடாது உங்களோட ஆய்வு நோக்கம் குவியமா இருக்க இதை தான் செய்ய போறேன் பார்த்தோன்னே தெரிஞ்சோன்னு தெரியும் ஓ இதுதான் செய்ய போறாங்க அப்படின்னு ரெண்டாவது வந்து மெஷரபிள் பொலி டி உக்குர் அளவிட கூடியதாக அமைய வேண்டும் அடுத்தது வந்து உங்களுக்கு ஆய்வு மாணவர்கள்லாம் உங்களுக்கு காலகட்டம் கொடுப்பாங்க பிஹெச்டி 5 வருடம் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் 2 வருடம் அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு காலகட்டம் கொடுப்பாங்க அந்த காலகட்டத்துல வந்து நீங்க அச்சீவபலா இருக்கணும் போலி லக்ஷன் உங்களால அடைய முடியணும் உங்களுடைய முடிவை வந்து நீங்க அந்த காலகட்டத்தோட உங்களுடைய நோக்கத்தை வந்து நீங்க அடைய முடியறதா இருக்கணும் சில நோக்கம் நீங்க கொடுத்தீங்களா அடைய முடியாததா போயிரும் சரிங்களா அடைய முடியற அளவுக்கு நீங்க நோக்கத்தை எழுதணும் இதெல்லாம் யாரும் செய்வாங்க நீங்க தான் செய்யணும் ஒரு மாணவர்களா நீங்க தான் செய்யணும் ரியலிஸ்டிக் ரெலவன் நம்ம சொல்றோம்லவ இது வந்து என்னது ரெலவனாவே இல்லையே இது என்ன இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படி சொல்றோம்ல ரெலவனா இருக்கணும் நீங்க சொல்ற அந்த நோக்கம் வந்து ரெலவனா இருக்கணும் அப்புறம் இங்கதான் வருது டைம் ஃப்ரேம் மெக்னிட்யூட் டெம்போ அந்த கொடுக்குற 3 வருஷமோ கொடுக்குற 5 வருஷமோ அதற்குள்ள உங்களுடைய ஆய்வு முடிக்கிற மாதிரி உங்களோட ஆய்வு நோக்கத்தை நீங்க எழுதணும் சரி ஆய்வு நோக்கம் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி எழுதணும்னா ஒரு ஆக்டிவ்
வேர்ப்ல எழுதணும். ஆக்டிவ் வேர்ப் வினை சொல்லால அமையணும். அந்த மாதிரி வினை சொல் உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு உதாரண வினை சொல்கள். மங்கனால் பஸ்தி, மங்கலாஸ், மஞ்சாடாங், மங்களோலா, இதெல்லாம் வந்து மலாயில உள்ள வினை சொற்கள். இதை அப்படியே நீங்க ஆங்கிலத்துல செய்தாலும் ஆங்கிலத்துல மாத்திக்கலாம். மங்கனால் பஸ்தி ஐடென்டிஃபை, சரிங்களா? அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். மங்க அனாலிசிஸ் அனாலிசிஸ் தான் சொல்றாங்க ஆங்கிலத்திலயும். இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து வினைகள். இந்த வினையை வச்சு உந்தோ மங்கன்னால் பஸ்தி அப்படின்னு எழுதணும். பிறகு நம்ம வருவோம் எப்படி நம்ம எழுதுறது என்பத வரணும். சரி, இந்த மாதிரி வினை சொற்கள்லாம் எனக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எங்க இருந்து கிடைக்கணும் உங்களுக்கு இந்த வினை சொற்கள்? ஆராஸ் டெக்ஸனமி ப்ளூம் இருக்குல்ல, இதுல இருந்து வரணும். சரி, இப்ப நீங்க ஒரு நோக்கத்தை வந்து எழுத போறீங்க. ஒரு நோக்கத்தை எழுத போறதுலன்னா கீழிருந்து வரணும். நாலேஜ் இருக்குங்களே அதுல இருந்து வரணும். இது பாருங்க, நான் தமிழ்ல போட்டிருக்கேன். சரி, அறிதல், அறிதல்ல இருந்து வரணும். அடுத்தது வந்து புரிதல், அப்புறம் பயன்படுத்துதல், அப்புறம் பகுப்பாய்தல், அது மதிப்பிடுதல், அப்புறம் உருவாக்குதல். அப்ப நீங்க ரெண்டு ஆப்ஜெக்டிவ் செட் பண்ண போறீங்கன்னா மொத ஆப்ஜெக்டிவ் வந்து இந்த கீழே உள்ளதுல இருந்து வரணும். நீங்க மேல உள்ளத மொத மதிப்பிடுதல் மணிலா அப்படின்னு கீழே போட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேல போயிட்டு மங்கன்னால் ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் வந்து மங்கன்னால் பஸ்தி போட்டீங்களா அது பிழை முடியாது. அந்த ஆராஸ் வந்து கீழே இருந்துதான் போகணும். அப்படின்னா ஒன்னாவது ஆப்ஜெக்டிவ் வந்து அறிதல் போடணும். மங்கன்னால் பஸ்தி மங்கல்லாஸ் கண் அப்படின்னு வந்துட்டு அடுத்ததுதான் மங் அனாலிசிஸ் மம் பண்டிங் மஞ்சலாஸ்கான் அதுல ஏதாவது வரணும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த டெக்ஸனமி ப்ளூம். இது உங்களுக்கு தெரியும். யாரு ஆய்வு மாணவர்களுக்கெல்லாம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ப்ளூமோட கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த நீங்க ஒரு நோக்கம் எழுதக்குள்ள கீழே இருந்துதான் போனோம். ஒவ்வொன்றாக மூன்று அல்லது நான்கு நோக்கங்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா முதல் நோக்கம் வந்து யாரோ பேசுறாங்க நினைக்கிறேன், மியூட் பண்ணிருங்க. சரி, முதல் நோக்கம் வந்து அறிதல்லேன்னு போனோம். பிறகுதான் காம்ப்ரிஹென்சிவ் இருக்கணும், அப்புறம் அப்ளிகேஷன், அப்புறம் அனாலிசிஸ், அடுத்தது சிந்தசிஸ். இந்த மூன்று மேல உள்ளது அனாலிசிஸ்க்கு மேல வந்து நீங்க வந்து முனைவர் பட்ட ஆய்வுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த நான்கு வந்து முதுகலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏ அடுத்தது சரி, இப்ப நான் சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட முதல் நோக்கம் வந்து நாலேஜ்ல இருந்து போறோம், அறிதல்ல இருந்து போறோம். சரி, முதல் நோக்கம் எப்படி நம்ம எழுதலாம், என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம்? இன்னொன்னு வந்து ஒரு நோக்கத்துக்கும் அடுத்த நோக்கத்துக்கும் அந்த வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி இல்லாம இருந்தா அந்த நோக்கத்தை நீங்க அடையவே முடியாது, சரிங்களா? ஒன்னாவது நோக்கம் நீங்க பாத்தீங்களா, கண்டறிதல், அடையாளம் காணுதல், பட்டியல் இடுதல். இது வந்து ரொம்ப பேசிக், அறிதல்ல போறீங்க. அப்ப மலாயில பாத்தீங்களா மங்கன்னால் பஸ்தி, அடுத்தது அடையாளம் காணுதல்ல மங்கன்னால் பஸ்தி தான், அடுத்தது மஞ்சனாராய்கான். அப்படின்னா நீங்க பட்டியல் இடுறீங்க, ஏதோ ஒண்ண பட்டியல் இடுறீங்க. பிறகு அதுக்கு நீங்க அந்தாண்ட போனீங்களா ரெண்டாவது நோக்கத்துக்கு ஒப்பாய்வு செய்யறீங்க, மம் பண்டிங் பண்றீங்க, அல்லது மஞ்சலாஸ்கான் பண்றீங்க. நீங்க கண்டறிந்தத ஒப்பாய்வு செய்யறீங்க, அதுக்கு பிறகுதான் மூன்றாவது நோக்கத்துல விளக்குறீங்க. அதே போல நீங்க கண்டறிந்தத விளக்குறீங்க, அல்லது அடுத்த நோக்கம் கண்டறிதல நீங்க வந்து என்ன செய்யறீங்க, தொகுக்குறீங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒன்னாவது வந்து மஞ்சனாராய்கான், அப்புறம் ரெண்டாவது வந்து மன்னராங்கன் சுபாபா அக்கிபாடா எது வேணுமானு இருக்கலாம்.
அடுத்து ஒன்னாவது வந்து மென்ஜெனரைக்கான் இருக்கலாம் அடுத்து வந்து மங் கேட்டகரிக்கான் இருக்கலாம் இப்போ நீங்க இந்த மணிலா இல்ல உங்களுக்கு அந்த கூம்பு காட்டுனீங்களா இந்த உருவாக்குதல் மதிப்பிடுதல்லாம் இருக்குல கடைசில எவலுவேஷன் அதெல்லாம் எங்க வரணும்னா கடைசி ஆப்ஜெக்டிவா தான் வரணும் அத எடுத்து நீங்க முத ஆப்ஜெக்டிவா போடிங்களா நீங்க வந்து உங்களுடைய நீங்க எழுதின நோக்கம் எழுதின முறை வந்து பிழை சரியா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க விளங்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஆப்ஜெக்டிவ் நான் சொல்லிட்டேன் ரெண்டு அல்லது மூன்று நான்கு வரைக்கும் நீங்க போகலாம் முன்ன நான் படிச்ச காலத்துல நான் மாஸ்டர் வந்து 2008ல முடிச்சேன் அப்ப வந்து ஆப்ஜெக்டிவ் வந்து எத்தனை வேணுமாலும் எழுதலாம்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்பொழுது வந்து வரையறுத்து சொல்லியிருக்காங்க நீங்க மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்னா எங்க புலத்துல ரெண்டு அல்லது மூணு தான் எழுத முடியும் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க எங்க கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரையறுத்துவோம் இரண்டு தான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மூன்று அல்லது நான்கு அவர்களுடைய ஆய்வை பொறுத்து இருக்கிறது அப்புறம் கட்டக்கரிய மங்கிட்டு ஹிராக்கி நான் சொன்னா இல்லையா அந்த அந்த அடிப்படையில ப்ளூம் டெக்ஸனமி அந்த அடிப்படையில உங்களுடைய ஒன்னாவது நோக்கம் என்ன வினை சொல்ல வைத்து நீங்க அமைக்கணும் ரெண்டாவது நோக்கம் எந்த வினை சொல்ல வைத்து அமைக்கணும் மூன்றாவது நோக்கம் எந்த வினை சொல்ல வைத்து அமைக்கணும் என்பதை வந்து நீங்க முடிவு செய்யணும் அதற்கு வந்து வளர்ச்சி இருக்கணும் சரி கேக்குறீங்க ஒன்னாவது நோக்கம் வந்து மங்கன்னால் பஸ்தி செபாப் செபாப் அப்படின்னு நான் போடுறேன் ரெண்டாவது வந்து மங்கன்னால் பஸ்தி தான் போடுறேன் மூணாவதும் மங்கன்னால் பஸ்தி தான் போடுறேன் அப்படின்னா முடியுமா கண்டிப்பா முடியாது நீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்க ஏதோ ஒண்ணுக்குனால் பஸ்தி பண்றீங்க அதை ஒண்டிதான் செய்றீங்க கடைசியில உங்களுடைய சிக்கல் நீங்க சிக்கல் சொன்னீங்க இல்லையா அந்த சிக்கல் வந்து அவிழ்க்க முடியாமையே போயிடும் அந்த பிரச்சனை வந்து கலையாமையே போயிடும் அப்போ ஒன்னாவது வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்களா அறிந்து அடையாளம் காண்றீங்கன்னா அடுத்தது வந்து அதை வந்து நீங்க என்ன செய்றீங்க விளக்குறீங்க கண்டறிந்து விளக்குதல் இப்ப என்னோட மாணவர் போன என்னோட ஃபைனல் இயர் மாணவங்க வந்து எப்போதும் வந்து ஒரு சின்ன ஆய்வு செய்யணும் சரி கடந்த ஆண்டு மாணவி வந்து ஒரு ஆய்வு செய்தாங்க அவங்க வந்து இப்ப ரெஸ்டாரண்ட்க்கு எல்லாம் போயிருக்காங்க அவங்க போய் பாக்குறாங்க ரெஸ்டாரண்ட்ல உள்ள அந்த மெனு கார்டு இருக்குல்ல உணவு அட்டை அந்த மெனு கார்டுல வந்து எல்லாம் வந்து ஆங்கிலத்துல தான் எழுதியிருக்காங்க எல்லாம் ஆங்கிலத்தை தான் எழுதியிருக்காங்க தமிழ்ல வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒண்டிதான் எழுதியிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க இதை வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையா தெரியுது யாரோ சொல்லியிருக்காங்க அதை எடுத்து சொல்லிட்டாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கலா தெரியுது தமிழ் கடையில தமிழ்ல உள்ள மெனு காட்டி இல்ல அப்படின்னு தெரியுது அவங்க பாக்குறாங்க அதுல வந்து மொழிபெயர்ப்பு சிலத வந்து மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க அந்த மொழிபெயர்ப்பும் சரியில்லாத மாதிரி இருக்கு அது வந்து அவங்களுக்கு சிக்கலா தெரியுது அவங்க என்ன செய்யறாங்க முதல்ல வந்து உணவு அட்டையில் உள்ள மொழி பெயர்ப்பு உத்திகளை கண்டறிதல் போட்டுட்டாங்க அதான் அவங்களோட ஒன்னாவது ஆப்ஜெக்டிவ் அடுத்த ஆப்ஜெக்டிவ் போக்குல கண்டறிஞ்சிட்டாங்க உத்திகளை கண்டறிஞ்சிட்டாங்க பிறகு என்ன செய்ய போறாங்க மறுபடியும் கண்டறிய முடியுமா முடியாது மறுபடியும் அவங்க என்ன செய்வாங்க இரண்டாவது அந்த படிநிலை வளர்ச்சிக்கு ஏற்ப கண்டறிந்த உத்திகளை விளக்குதல் அப்ப அவங்க பாக்குறாங்க நேரடி மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்களா அவங்களுடைய ஆய்வு முடிவு என்ன சொல்லுது நிறைய வந்து நேரடி மொழிபெயர்ப்பு தான் செய்திருக்காங்க சிலது வந்து ஆங்கிலத்தில் உள்ள பெயரை வந்து அப்படியே எழுதியிருக்காங்க தேத்தாரேன்றத தமிழ்ல அப்படியே தேத்தாரேன்னு எழுதியிருக்காங்க மலாயில் உள்ள பெயரை அல்லது ஆங்கிலத்தில் உள்ள பெயரை வந்து அப்படியே எழுதியிருக்காங்க மில்க் ஷேக்னா மில்க் ஷேக்னு தமிழ்ல எழுதியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த சிக்கலை அவங்க பார்த்துட்டாங்க அவங்க நோக்கத்தை நிர்ணயம் செய்தாங்க
பிறகு வந்து அந்த நோக்கத்துக்கு ஏற்ப ரெண்டு படிநிலை வளர்ச்சி இருக்கு பிறகு அவங்க முடிவை கண்டுபிடிச்சிட்டாங்க சரியா சரி இதுதான் வந்து நோக்கம் அந்த வளர்ச்சியை சொல்றதுக்கு அந்த கத்த கர்ஜா மங்கிக்குட் ஹிராக்கி சொல்றதுக்கு இந்த உதாரணம் உங்களுக்கு சொன்னேன் சரி இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்டிவ் எழுதுறதுன்னு பார்ப்போம் சரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் கத்த கர்ஜ வினை சொல்ல தான் பயன்படுத்தணும்னு சரி பொதுவாகவே ஆப்ஜெக்டிவ் வந்து இந்த மாதிரி எண்ணிட்டு எழுதுவாங்க நீங்க டிசிஸ் எல்லாம் பாத்தீங்களா இந்த மாதிரி எண்ணிட்டு எழுதுவாங்க அல்லது இதே வந்து ஒரு சின்ன பத்தியில கூட எழுதலாம் பிரச்சனை இல்லை ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி எண்ணிட்டு தான் எழுதுவாங்க இந்த பர்சனல் காஜியானோ இந்த ஆப்ஜெக்டிவோ எது வந்து முன்னுக்கு எழுதலாம் எது பின்னால எழுதலாம் அப்படி அது வந்து உங்களுடைய விரிவுரையாளரை பொறுத்து அமையும் சில விரிவுரையாளர் இது வந்து முன்னுக்கு எழுத சொல்லுவாங்க சிலர் வந்து இதை பின்னால் எழுத சொல்லுவாங்க சரி பிறகு வருவோம் ஆப்ஜெக்டிவோ பர்சனல் காஜியானோ எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது என்பதை பார்ப்போம் சரி இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை மலேசியால வந்து நிறைய படங்கள் வெளியே வருது இப்ப தமிழ் படங்கள் வந்து நிறைய இப்ப வந்து வெளியே வருது குறும்படங்களும் நிறைய வெளியே வருது டிராமா எல்லாம் நிறைய வெளியே வருது அதுல பார்த்தோமா நிறைய சொற்கள் வந்து இந்த இளையோர்கள் பயன்படுத்துற சொற்கள் வந்து நிறைய இருக்கு அப்போ நம்ம சொல்றோம் இதுல வந்து தூய தமிழ் இல்ல நிறைய சொற்கள் வந்து இளையவர்கள் பயன்படுத்துற சொற்கள் வந்து நம்மளுக்கு விளங்க மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்கவங்க ஆதங்கத்தை வெளியாக்குறாங்க சரி ஏதோ ஒரு ஆதங்கம் வந்து பேப்பர்ல வருது அல்லது ரேடியோல சொல்லியிருக்காங்க அல்லது ஏதோ ஒரு மேடை பேச்சுல இருந்திருக்கு அது வந்து ஆவணப்படுத்திருக்காங்க அந்த சொற்கள் நீங்க எடுத்துக்கீங்க நிறைய வந்து கலப்பு சொல்லிருக்கு அல்லது இந்த குழுக்குறி அப்படின்னு சொல்றாங்க அந்த சிக்கலை நீங்க எடுத்துட்டீங்க அல்லது மலாய் மொழியில வந்து சொல்றாங்க ஃபிலிம் தம்பாத்தான்ல வந்து நிறைய பொற்கத்தான் ஸ்லாங்கா பயன்படுத்துறாங்க அந்த இளையோர் மொழி வந்து விளங்க மாட்டுது அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து மலாய் படங்கள்ல நிறைய இருக்கு அதே போல தமிழ் படங்கள்ல இருக்கா அப்படின்னு நான் பார்க்க போறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு சிக்கலா அங்க இருக்கு இங்க இருக்கா அப்படின்னு பார்க்க போறீங்க அப்ப அது நீங்க பார்க்க போறீங்கன்னா என்ன செய்றீங்க அதுக்கு ஒரு நோக்கத்தை நீங்க முடிவு செய்றீங்க என்ன நோக்கம் இருக்கான்னு தானே பார்க்க போறீங்க அப்படின்னா முதல் நோக்கம் என்னது மங்கனால் பாஸ்தி பர்கத்தான் யாங் டி குணாக்கான் டலாம் பிலம் பிலம் தமிழ் தம்பதன் உள்ளூர் தமிழ் படங்கள்ல இந்த பர்கத்தான் ஸ்லாங்கான குழுவுக்குறி சரி குழுவுக்குறினா நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது குழுவுக்குறினா என்னன்னா இப்ப வந்து ஒரு பெண்களை வந்து இளையவர்கள் சரக்குன்னு கூப்பிடுறாங்க மயிலுன்னு கூப்பிடுறாங்க வேற என்னன்னு கூப்பிடுறானுங்க சில பேர் பள்ளிக்கூடத்துல வண்டின்னு கூப்பிடுறானுங்க சரி இதெல்லாம் என்னதுன்னா அவங்களுக்கான அது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மொழி அதான் குழுவுக்குறின்னு சொல்லுவாரு கருணாகரன் ஐயா வந்து குழுவுக்குறின்னு சொல்லுவாரு அதை அதான் ஒரு கத்தான்னு சொல்லாங்க இந்த மாதிரி நிறைய சொற்கள் நிறைய ஆசிரியர்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அல்லது ஒரு இடத்த குறிக்க பயன்படுத்துவோம் அல்லது ஒரு சாப்பாடு பொருளை குறிக்க பயன்படுத்துவோம் ஏற்கனவே நம்ம பயன்படுத்துற சொல்லு ஆனா வேற சொல்லுக்கு நம்ம அதை பயன்படுத்துறது அதான் குழுவுக்குறி பர்கத்தான் ஸ்லாங்கா சரி இது முதல்ல நம்ம வந்து சொல்லிட்டோம் மங்கன்னால் பஸ்தி பர்கத்தான் ஸ்லாங்கா யாங் டி குணாக்கன் டலாம் பிலம் பிலம் தமிழ் தம்பாத்தான் ஓகே ரெண்டாவது என்ன செய்ய போறோம் மோங் அனாலிசிஸ் பர்கத்தான் ஸ்லாங்கா யாங் டி கண்ணால் பஸ்தி டலாம் பிலம் தமிழ் தம்பாத்தான் அந்த 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 சொற்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சொல் வந்து இந்த சொல்லு எதுக்கு பயன்படுத்துறாங்க என்ன சிச்சுவேஷன்ல பயன்படுத்துறாங்க ஏன் பயன்படுத்துறாங்க ஏன் பயன்படுத்துறாங்கன்னு அங்கே வந்துச்சுன்னா நீங்க இன்டர்வியூலாம் பண்ணலாம் அது வந்து உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்தடுத்த வகுப்புல இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி செய்யறது அப்படின்றது அதை அதை சொல்லி கொடுப்பாங்க
சரி இப்போ வந்து அனாலிசிஸ் தான் அப்பனா அந்த அந்த சொற்களை எடுத்து வைத்து கொண்டு அதை எதற்காக பயன்படுத்துறாங்க அதோட அர்த்தம் என்ன அதெல்லாம் நீங்க விளக்கிட்டு போனீங்களா அதான் இரண்டாவது ஆப்ஜெக்டிவ் அப்ப உங்களுக்கு உங்களோட சிக்கல் வந்து மலாய் மொழியில பயன்படுத்துறாங்க தமிழ் படத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒன்னாவது ஆப்ஜெக்டிவ் பயன்படுத்துறாங்க என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க எந்த மாதிரி சூழல்ல பயன்படுத்துறாங்க சரி இந்த ஆப்ஜெக்டிவ் காதியன் இப்ப என்னதுக்கு பொருசோலான் காதியான் சரி ஆப்ஜெக்டிவ் காதியான் இருக்குன்னா பொருசோலான் காதியான் கண்டிப்பா இருக்கணும் இப்ப வந்து நீங்க அறிவியல் சம்பந்தமா ஆய்வுகள் செய்தீங்களா அதுக்கு வந்து ஹைபோதீசிஸ் சொல்லுவாங்க ஹைபோதீசிஸ் இருக்கும் சரிங்களா அந்த ஹைபோதீசிஸ் தான் மாறிகள் சொன்னல அது இருக்கும் ஆனா நம்ம வந்து மொழி சம்பந்தமா ஆய்வுகள் மேற்கொண்டா இந்த பெர்சோலான் காஜியான் இருக்கும் சரி இந்த பெர்சோலான் காஜியான் பாருங்க இந்த பெர்சோலான் காஜியானுக்கும் இந்த ஆப்ஜெக்டிவ் காஜியானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் இந்த ஆப்ஜெக்டிவ் காஜியான் வந்து பெர்சோலானுக்கு விடை சொல்ற மாதிரி இருக்கும் பாருங்க மங்கனால் பஸ்தி பர் கத்தான் சொல்லாங்க ஏன்டி குணாக்க இந்த எல்லாம் பிலிம் பிலிம் தமிழ் தம்பத்தன் கீழே வந்து அப்பாக்க பர் கத்தான் சொல்லாங்க ஏன்டி குணாக்க இந்த எல்லாம் பிலிம் பிலிம் தமிழ் தம்பத்தன் அப்ப அங்க நீங்க வந்து முன்னால் பஸ்தி பண்ணோம்னா அது அடையாளம் கண்டுறீங்களா இந்த இந்த மாதிரி சொற்கள் அப்ப சொல்லிருச்சா இல்லையா சொல்லிருச்சு அடுத்தது அவங்க அனாலிசிஸ் பர் கத்தான் சொல்லாங்க ஏன்டி கண்ணால் பஸ்தி பலம் பிலிம் பிலிம் தமிழ் தம்பத்தன் கீழே வந்து பகமனக்க பொருக்கத்தான் சொல்லாங்க டி குணாக்கன் டலாம் பிலம் பிலம் தமிழ் தம்பாத்தான் அப்ப எப்படி பயன்படுத்துறாங்க அனாலிசிஸ் பண்ணி நீங்க விடை சொல்றீங்க இது வந்து இதுக்கு பயன்படுத்துறாங்க இந்த இடத்துக்கு இப்படி பயன்படுத்துறாங்க ஏன் அப்படி பயன்படுத்துறாங்க அந்த இடம் இப்படி இருக்கு ஏன் இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க இது இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போவீங்க இதை சொல்றதுக்கு எதை பேஸ் பண்ணுவீங்க ஒரு தியோரியை பேஸ் பண்ணுவீங்க அந்த தியோரியை வந்து நீங்க அடுத்தடுத்த வகுப்புல படிப்பீங்க எப்படி தியோரி எடுக்கிறது ஏன் தியோரி வந்து முக்கியம் அப்படின்றது அந்த விளக்கறதுக்கு எழுதுற முறை வந்து இதுதான் இப்படிதான் நீங்க எழுதணும் பாருங்க அந்த வளர்ச்சி நான் சொன்னேன் இங்க மங்கன்னால் பஸ்தி இங்க மங்க அனாலிசிஸ் கீழே பாருங்க அந்த ஒரு சொல்லார் காதியான்லயும் அந்த வளர்ச்சி பாருங்க மேல உள்ளது அப்பக்கா கீழே உள்ளது பகைமனக்கா ரெண்டும் அப்பக்கா அப்பக்கானா இங்க விடை சொல்ல முடியாது போயிடும் அப்பக்கால ரெண்டும் முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்டிவ்க்கு ரெண்டும் அப்பக்கான்ற வார்த்தை முடியாது எப்படி பெர்சோலார் காஜியான் எந்த மாதிரி எழுதக்கூடாது சரி இங்க வந்து அப்பக்கான்னு நீங்க போட்டீங்களே அதே இடத்துல அடாக்கா பொற்கத்தான் பாசா சொல்லாங்க ஏன்டி குணாக்கான் பிலம் பிலம் தமிழ் தப்பத்தான் அப்படின்னு எழுதுனா முடியுமா இப்ப அடாக்கான்னு கேட்டா அதோட விடை என்னன்னு வரும் தீடா அப்படித்தான் வரும் ஒரே வார்த்தையில நீங்க பதில் சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வார்த்தையில பதில் சொல்றது வந்து ஒரு ஆய்வு கிடையாது அது வந்து கேள்வி பதில் அதனால அடாக்கா என்ற வார்த்தைய ஒரு பெர்சோலான் காஜியான்ல பயன்படுத்துறது வந்து தப்பு பயன்படுத்தாம இருக்கிறது நன்று பயன்படுத்த கூடாது ஏன்னா அதுக்கு வந்து விடை வந்து சரியா வராது ஆனா நீங்க குவாண்டிடேட்டிவ்ல அறிவியல் சம்பந்தமா ஆய்வுகள் செய்தீங்களா அதற்கு அவங்க பயன்படுத்துறாங்க நம்ம மொழி சம்பந்தமா குவாலிட்டேட்டிவ் ஆய்வுல வந்து இத பயன்படுத்துறது இல்லை சரியா சரி அடுத்தது ஓகே சாரா மனுலேஸ் பொர்சோலான் காஜியான் ஓகே இதெல்லாம் முன்ன நம்ம பார்த்தோம் சத்தல்லா பஞ்சலிடே மம்பிஞ்சாங்கன் ஈஷு யாங் மஞ்சாடி மசாலா டலாங் காஜியான் அப்புறம் ஒரு சிக்கல் உங்களுக்கு வந்து அது பிரச்சனையா தருது
அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க பஞ்சலிடி பெர்லு முக்கக்கன் புலா பெர் சோலான் காஜியான் இங்க வந்து பெர் சோலான் காஜியான முன்னுக்கு வச்சுட்டு அப்புறம் வந்து ஆப்ஜெக்டிவ வைக்கிறீங்க சரியா இது ஒண்ணு ஒரு கீழே பாருங்க அடக்கா தர்டப்பான் ஹூபுங்கான் அந்தர ஸ்டேட்டஸ் எக்கானமி இங்க அடான்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா இந்த மாதிரி செய்யறது எப்படி எந்த அளவுல உங்களுக்கு வந்து சரியா வரும் மனக்கா லத்தர் பிளாக்காங் ஸ்டேட்டஸ் சோசியோ எக்கனமி ரமாஜா யங் தலிபா டலாம் தபியாத் மரோக்கோ ஓகே அவங்களுடைய யார் யாரு புகைப்பிடிக்கிறாங்களோ அவங்களோட ஸ்டேட்டஸ் எக்கனமி எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துருங்க ஒரு ஆய்வு வினா மூலமோ எப்படியோ பாக்குறீங்க அப்ப எழுதுறீங்க அப்புறம் இதுக்கும் அதுக்கும் இருக்கா அப்பக்கா ஹுமுங்கான் ஓகே இங்க வந்து மேல வந்து அப்பாக்கா மேல பகைமானாக்கா இருக்கு கீழே வந்து அப்பாக்கா இருக்கு இங்க சரியா வருமா அடக்கா அடா அப்ப அப்பாக்கா ஹுபுங்கான் இந்த அடக்கா இங்க போடுறது வந்து அவ்வளவு சரியா வராது அப்பாக்கா ஹுபுங்கான் அப்ப ஹுபுங்கான் அந்தர அடா அப்ப அந்த ஹுபுங்கான் எப்படி இருக்கு அதான் பகமனக்கா ஹுபுங்கான் இங்க அடக்கா நம்ம பாவிக்கலன்னா பகமனக்கா ஹுபுங்கான் அந்தர ஸ்டேட்டஸ் எக்கனமி இல்ல அப்பாக்கா ஹுபுங்கான் அந்தர ஸ்டேட்டஸ் எக்கனமி டெங்கன் தபியாத் மரோக்கோ சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பர்சோலான் காஜியானோ ஆப்ஜெக்டிவ் காஜியானோ எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம் அடுத்தது ஸ்கோப் காஜியான் ஸ்கோப் காஜியான்னா ஆய்வின் வரையறை இந்த ஆய்வின் வரையறை வந்து எப்படி எழுதணும் ஓகே இந்த ஆய்வின் வரையறை ஏன் வந்து நம்மளுக்கு முக்கியம் ஆய்வின் வரையறையே முக்கியம்னா நம்மள வந்து திசை திருப்பாம இருக்கிறதுக்கு இந்த வரையறை கண்டிப்பா முக்கியம் நம்மளே ஒரு வரையறைத்து வைத்துக்கிறோம் கண்ட இடத்துக்கு நம்ம நம்மளுடைய நோக்கம் வந்து சிதறி கிடக்காம ஒரு ஃபோக்கஸா இருந்தோமா அதே போல வரையறை வந்து நம்ம நோக்கத்தை வந்து ஒரு ஃபோக்கஸா வச்சிருக்கிறதுக்கு பயன்படும் சரி இந்த வரையறை வந்து எப்படி எழுதுறது உங்க ஆப்ஜெக்டிவ் காஜியான் என்ன அதை வந்து பேஸ் பண்ணணும் அடுத்தது கைடா காஜியான் என்ன அதை வந்து பேஸ் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு வந்து லொக்காசி அப்படின்னா இடம் இருந்துச்சுன்னா செம்பிள் இருந்துச்சுன்னா அதையும் பேஸ் பண்ணணும் சரிங்களா Tujuan penulisan supaya kajian tidak keluar daripada lingkungan. உங்களுடைய ஆய்வு வந்து உங்களுடைய நோக்கத்தை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்கோப் வந்து ரொம்ப அவசியம் ஸ்கோப் எப்போது எழுதுக்குள்ள நீங்க கேட்டுக்கணும் அப்ப கேட்டுக்கணும் இந்த ஐந்து வினாவை வந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா நீங்க இதை விட்டு எங்கேயுமே போக மாட்டீங்க அப்பா சியப்ப விமனா விலா பகைமனா சில ஆய்வுல வந்து சியப்பா இருக்காது விமனா இருக்காது உங்களுக்கு வந்து கல ஆய்வுக்கு போனா விமனா இருக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்து இருக்காது சில பேருக்கு வந்து இதுல வந்து மூணு தான் இருக்கும் அந்த மூணையும் நீங்க வரையறுத்து சொல்லிடணும் சரி எப்படி வரையறுத்து சொல்றது ஒரு உதாரணம் சரி இல்ல நான் சொன்னா இல்லையா பிலிம் தம்பாத்தான்ல வந்து பாசா ஸ்லாங்கா பார்க்க போறேன் பொற்கத்தான் ஸ்லாங்கா பார்க்க போறேன் அப்ப உங்களுடைய ஆப்ஜெக்டிவ் அதானே கஜியான் இனி ஹான்யா மணலித்தி பிலிம் தம்பாத்தான் யாங் டி தயாங்கான் பட தகுன் டுவரிபு சம்பிலம் பிளாஸ் டி பவகாம் ஓகேயா இப்ப வந்து தியேட்டர்ல அரங்கேறிய படங்கள் மட்டுமே நான் எடுக்கிறேன் எப்ப அரங்கேறியது 2019ல
2019ல எத்தனை படம் இறங்கியிருந்துச்சோ அத்தனை படமும் நான் எடுக்கிறேன். அதான் என்னோட வரையறை. நான் வந்து நிறைய படம் இருக்கும், வெளிவந்திருக்கும். ஆனா 2019ல நிறைய படம் வெளியாயிருக்கும். ஆனா தியேட்டருக்கு எந்த படம் தியேட்டர்ல போயிட்டு வெளியானுச்சோ அந்த படத்தை ஒண்டிதான் எடுக்கிறேன். அதான் என்னோட வரையறை. சரியா? ஹன்யா செப்ளோ பிலிம் டி தயங்கன் இப்பகன் என்னோட வரையறைத்து சொல்லிட்டனா? சரி, அதுல நான் என்ன பார்க்க போறேன்? யங் டி குணகண்டலாம் சுப்ளோ பிலிம் அக்காண்டிக்கு நாள் பஸ்தி பர்டாசார்கான் பஞ்சலாசான் கருணாகரன். அப்படின்னா அந்த கருணாகரன் ஐயா வந்து அந்த ஸ்லாங்கா பத்தி ஒரு வரையறை கொடுத்திருக்காரு. அந்த வரையறையில அவரு ஸ்லாங்கா பத்தி என்ன விளக்கியிருக்காரோ அதற்கு அடிப்படையில அந்த அடிப்படையில வர்ற அந்த பொற்கத்தான் ஸ்லாங்கா அந்த குழுவுக்குரிய உண்டிதான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பிறகு அந்த கலப்பு சோல் அந்த மாதிரி சொல்ல நான் எடுக்கல. அந்த ஸ்லாங்கா இல்லைன்னு எடுக்க மாட்டேன். இதைதான் எடுக்க போறேன். சரி, அப்புறம் கைதா சொல்றாங்க. Data the analysis secara qualitative. Qualitative முறையில நான் இதை அனலிசிஸ் பண்ணுவேன். இதை வந்து விளக்க போறேன். மோடல் பொம்பந்துக்கான் கத்தாயா டிக்கனால் கான் ஒலி ஜெயதேவன். அவர் வந்து ஒரு ஒரு சொற்கள் உருவான முறையை பத்தி பேசியிருக்காரு. அதை வச்சு நான் இதை விளக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அந்த இதான் என்னோட வரையறை. யாரும் என்னை கேட்க முடியாது. நீங்க எதை வச்சு இதை செஞ்சீங்க? ஜெயதேவனோட சொற்கள் விளக்கத்தை வைத்து இதை செய்யுங்க. குழுவுக்குரிய எப்படி நானு நீங்க எப்படி வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா, குழுவுக்குரிய வந்து கருணாகரன் ஐயா எப்படி சொல்லியிருக்காரு அதை வைத்து நான் குழுவுக்குரிய தேர்ந்தெடுத்தேன். பிறகு எத்தனை படம் எடுத்தேன்? 10 படம் எடுத்தேன். இதான் என்னோட அத்தியம், என்னோட ஆய்வு வரையறை. இப்ப உங்களுக்கு சுருக்கமா சொல்றதுன்னா, ஒரு நோக்கம்னா என்னன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு இப்ப போறீங்க. இந்த இடத்துக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு உறவினர் திருமணமோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க. அந்த இடம் உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க இப்ப என்ன செய்யுங்க? இந்த தற்காலத்துல நவீன காலத்துல வேஸ் இருக்கு, ஜிபிஎஸ் இருக்கு. அதை தட்டுறீங்க. அதை தட்டினோடனே அது சரியா வழிகாட்டி நீங்க அடைய வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போதா இல்லையா? அதுதான் உங்களுடைய ஆய்வு நோக்கம். ஆய்வு நோக்கம்னா ஜிபிஎஸையும் வேஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னத்துக்கு நோக்கத்தை செட் பண்றீங்க, என்னத்துக்கு நோக்கத்தை எடுக்கிறீங்க, உங்களுடைய ஆய்வு முடிவை வந்து சரியா செய்யறதுக்கு எங்கேயும் தடம் பெறலாமல் சரியா செஞ்சிட்டு போறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த நோக்கம் கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? அந்த ஆய்வு நோக்கத்துக்கு உங்களுக்கு வழிகாட்ட வந்து ஆய்வு வினா நீங்க எழுதுறீங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க நாங்க எங்ககிட்ட வர மாணவர்கள் வந்து முதல்ல வந்து சிக்கல் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களே, ஆப்ஜெக்டிவ்க்கு நீங்க எழுதுறதுக்கு முன்ன, ஆய்வு வினா எழுதுறதுக்கு முன்ன, ஆய்வு வரையறை எழுதுறதுக்கு முன்ன நீங்க முதல்ல வந்து ஆய்வு சிக்கலை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆய்வு சிக்கலை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நிறைய படிக்கணும். நீங்க போறதுக்கு முன்ன நிறைய படிச்சீங்களா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் வந்து நம்ம ஆய்வு செய்யலாம், எதையெல்லாம் ஆய்வு செய்யலாம், எது வந்து நம்ம நமக்கு தேவையான நம்ம மொழிக்கோ அல்லது நீங்க என்ன ஃபீல்டுல இருக்க போறீங்க, நீங்க என்ன ஃபீல்டுல என்ன துறையில உங்க ஆய்வை செய்ய போறீங்க, அதுல என்ன சிக்கல், என்ன வந்து தற்காலத்துக்கு தேவைப்படுற ஆய்வு அப்படின்னு நீங்க முத கொஞ்சம் படிக்கணும். அதனால எங்கள்கிட்ட வர மாணவர்கள்ட்ட நம்ம அவங்க வந்து ஒரு தலைப்பை எடுத்துட்டு வருவாங்க, அல்லது ஒரு துறை இந்த துறையில தான் செய்ய போறேன் அப்படின்னு வருவாங்க. அப்ப அந்த துறையில வந்து உங்களுக்கு சரியான அளவு நாலேஜ்
இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும்னா நீங்க நிறைய படிச்சுட்டு வரணும். நாங்க கேக்குற கேள்விக்குள்ள நீங்க பதில் சொன்னீங்களா அந்த துறையில வந்து நீங்க உங்களுக்கு வந்து அறிவு இருக்குன்னு அர்த்தம். அந்த துறைக்கான அறிவு என்ன செய்ய போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அங்கிருந்து வந்து அந்த துறையில வந்து தற்கால தேவை என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அந்த துறையில செய்த ஆய்வு கட்டுரைகளை ஆர்டிகல்ஸ் அதை படிக்கணும். என்கிட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எத்தனை ஆர்டிக்கல் முத படிச்சுட்டு வந்தாங்கன்னு நான் கேட்பேன். ஒரு 10-12 ஆர்டிக்கல் படிச்சாதான், 20 ஆர்டிக்கல் மேல படிச்சாதான் ஆய்வு முன்மொழிவுக்கே நாங்க அவங்கள அனுப்புவோம். ஏன் நான் இதுல ஆய்வு முன்மொழிவுக்கு வந்து அங்க ப்ரொபோசல் டிஃபைன் சொல்லுவாங்க, அதுல வந்து கேள்வி கேட்கறதுக்கு உங்க உங்க துறை சார்ந்த கேள்வி கேட்கறப்ப உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். பதில் சொல்ல தெரியலன்னா உங்களை ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்க. அதனால அந்த அறிவு வேணும். அதனால இது கஷ்டமா அப்படின்றது இல்ல, நீங்க உங்க துறை சார்ந்த ஆர்டிக்கல் ஆய்வு ஆய்வுகளை படிச்சுட்டு அங்க என்னென்ன செய்திருக்காங்க, எது இன்னும் செய்யல கேப்னு சொல்லுவாங்க பாருங்க, எது இன்னும் செய்யல அதுல நம்ம செய்ய முடியுமா இது சரியா இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு முன்னறிவை ஒரு ஒரு அது அதுக்கு சேர்ந்த அறிவை நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஆய்வு செய்யறதுக்கு ரொம்ப சுலபம்.